ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தகவல்கள் டாட்காம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனிங் டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபோட்டோஷாப் வந்து நல்லா தெரியும், நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $200 இல்லை $300 கூட நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் ஏர்னிங் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா designcrowd.com. ஸோ டிசைன் க்ரௌட்னு சொல்லிட்டு கூகுள் டைப் பண்ணுங்கள். ஸோ designcrowd.com அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட புது கம்பெனிக்காக லோகோ வேணும், அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா கவர்ஸ் வேணும். ஸோ இது மாதிரி நிறைய வந்து இதில் கேட்பாங்க. ஸோ நாம் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா, நம்மளோட டிசைன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதில் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் தான். நிறைய பேர் ஃப்ரீலான்சர் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஒரு கிராஃபிக் டிசைனர் தான். நான் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணி நான் இதுலேருந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ண போகிறேன். இதுக்கு நான் ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் அனுப்ப போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப ஐ எம் அ கஸ்டமர் ஆர் ஐ எம் அ டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஐ எம் அ டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இது கேட்கும். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளே நேம் அது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நேம் என்ன வேணுமோ அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஜான் டிசைனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஜான் வாட் அப்படிங்கிறதுக்கு நான் வாட் வந்து கீழே போடுகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. நான் பயனியரே விட்டுறேன், என்கிட்ட பயனியர் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ என்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்ட் வந்து இப்படி இருக்கும். இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல்னு இருக்கும். ஸோ நம்மளோட ப்ரொஃபைல் வந்து நம்ம என்னென்ன கம்ப்ளீட் பண்ண முடியுமோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விசிட் த ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ டெல் அஸ் வாட் டைப் ஆஃப் கிரியேட்டிவிட்டி யூ ஹேவ் அப்படிங்கிறது அதை கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, லோகோ டிசைன் பண்ண முடியும், பிஸ்னஸ் கார்டு டிசைன் பண்ண முடியும், வெப்பேஜ் டிசைன் பண்ணலாம், ஐகான் டிசைன் பண்ணலாம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் டிசைன் பண்ணி தர முடியும், பேனர் ஹெட்ஸ் டிசைன் பண்ணி தர முடியும். ஸோ அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நான் வந்து டிசைன் பண்ணி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களால் என்னென்ன பண்ண முடியும், டிசைன் பண்ண முடியுமோ நீங்கள் அதை வந்து உங்களோட ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் இப்போ ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளிக் ஹியர் டு கண்டினியூ கம்ப்ளீட் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு இது முடிச்சிட்டோம். விசிட் த ஜாப் போர்டு அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதை கம்ப்ளீட் கொடுத்துக்கிறதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இதுதான் நம்மளோட ஜாப். ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். பாருங்கள், பிரதர்ஸ் பேக்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ தேவைப்படுது. ஸோ அதுக்காக டாலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோகோ டாலர் வந்து பார்த்தீங்கன்னா $150 உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் 6 days இருக்குது லெஃப்ட் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து அவங்களோட லோகோ வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அவங்களுக்கு லோகோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து எனக்கு லோகோ வேணும், அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் டிசைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லோகோவை அவங்க செலக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்ம மாதிரி ஓப்பன் ப்ராஜெக்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், இது வந்து லோகோ டிசைன் ஜாப், த ப்ளூ நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிஞ்சா பார்க் லோகோ வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டைப் வந்து லோகோ கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் லோகோ டிசைன் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அவங்க என்ன வேணும், எப்படி வந்து அந்த லோகோ இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை படிச்சுக்கணும். அந்த லோகோ டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ நிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். எந்த மாதிரி அவங்க லோகோ எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் நெஸ்லே. ஸோ இந்த மாதிரி லோகோ வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே, அதை பார்த்தீங்கன்னா October 1 வந்து பார்த்தீங்கன்னா டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருக்காங்க. டார்கெட் வந்து அவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா டீனேஜர்ஸ் கிட்ஸ் அடல்ட்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட லோகோ டிசைன் வந்து இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், போல்டாக இருக்கணுமா, என்ன மாதிரி கலர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க, கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் என்ன அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நிஞ்சா கவராக வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம வந்து டிசைன் பண்ணோம். ஸோ இப்போ சப்போஸ் நம்ம டிசைன் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சப்மிட் யுவர் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிசைனை வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ டிசைனை வந்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $150 வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும்.
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2 லோகோவாச்சும் கிளிக் ஆகும். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா $100 மேலே தான் இருக்குது. 80 இது பார்த்தீங்கன்னா 80 யூரோ அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு $100 மேலே வந்துடும். ஸோ இங்கே பாருங்கள் $300க்கெலாம் இருக்குது. ஸோ ஆர்கானிக் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு லோகோ வேணும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராஜெக்ட் 20 ப்ராஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா $300 ப்ராஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துமே நீங்கள் லோகோ டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது, இன்னும் எத்தனை பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ 20 பேர் சப்மிட் பண்ணியிருக்காங்க, 12 பேர் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் கம்மியாக சப்மிட் பண்ணுங்க, இதுக்கு இன்னும் சப்மிட் பண்ணல. ஸோ லேபிள் டிசைன் கேட்குறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு டிசைன் ஓகே ஆச்சுன்னா கூட உங்களுக்கு $100 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். ஸோ டிசைன் க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் ப்ரொபோசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பீப்புள்ஸ் ஸ்ட்ரென்த் வருது. ஸோ அதனால் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். ஸோ உங்களோட இது நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கண்டிப்பாக 100% உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இன்னையிலேருந்து. ஸோ அதனால தான் அதனால் எங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கிராஃபிக் டிசைன் லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் நிறைய கோர்சஸ் இருக்குது, நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்துக்கவே கூட நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி வந்து போகுது, எனக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. டிசைனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இனோவேட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணும். அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆஸ் அ கிராஃபிக் டிசைனராக இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் பவர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக திங்க் பண்ணுவீங்க எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறவங்களாம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இதில் பெரிய ஃபியூச்சர் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.